வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுமாதிரி இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 May 2018 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். மலேசியாவில் ஜிஎஸ்டிக்கு மாறாக பழைய முறை எஸ்எஸ்டி எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரியை மீண்டும் அமலுக்கு கொண்டு வர அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இப்போ ஜிஎஸ்டியை முறையை ரத்து பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் அவங்க பழைய முறையான எஸ்எஸ்டி எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரியை கொண்டு வர போகிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். நேபாள நாட்டை சேர்ந்த காமி ரீட்டா ஷெர்பா என்பவர் 48 வயது இவருக்கு. இவர் பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் ஏறத அதிக முறை ஏறினவருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மாதிரி இவர் எத்தனை முறை ஏறினான்னா மொத்தம் 22 முறை ஏறியிருக்கார். அடுத்து பார்க்கலாம். இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா விமானம் தாங்கிய கப்பல் நடுக்கடலில் எரிபொருள் கொண்டு செல்வதற்கான சிறப்பு படகு சேவை நேற்று தொடங்கப்பட்டது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். மாற்றுத்திறன் வீடியோ கேம் விளையாடும் வகையில் எக்ஸ்பாக்ஸ் அடாப்டிவ் கண்ட்ரோலர் என்ற கருவியை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிமுகம் செய்தது. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் அடாப்டிவ் கண்ட்ரோலர் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து அறிமுகம் செஞ்சது. இது எதுக்குன்னா மாற்றுத்திறன் வந்து வீடியோ கேம் இல்லாத வகையில் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்திற்கு ஹெலிகாப்டர் அனுப்ப நாசா திட்டமிட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் காப்டர் அப்படின்றது பேர் வச்சுருக்காங்க. இது வந்து தானாக இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்றைக்கி டேஸில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து May 18, 1974 அதாவது பார்த்தீங்கன்னா 1974 சிரிக்கும் புத்தர் அதாவது ஸ்மைலிங் புத்தா என்னும் பெயரில் வந்து முதல் முறையாக நம்ம இந்தியா வந்து அணுகுண்டு சோதனையை வந்து வெற்றிகரமாக சோதனை செய்த நாள் இன்றைக்கி. அது என்றைக்குன்னா May 18, 1974 அதாவது ஸ்மைலிங் புத்தான்ற பேர் வச்சாங்க அப்போது தமிழில் சிரிக்கும் புத்தர். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய வெளித்துறை அமைச்சர் இணையமைச்சர் வி கே சிங் வந்து அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அதாவது இது வரைக்கும் 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வடகொரியாவுக்கு ஒரு அமைச்சர் இப்போ தான் போயிருக்காரு. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வடகொரியக்கான இந்திய தூதர் யார் பார்த்தீங்கன்னா அப்துல் கோட்ஷவ். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து காவிரி இஷ்யூ. காவிரி விவகாரத்தில் திருத்தப்பட்ட செயல் திட்ட விரைவு அறிக்கையில் உள்ள புதிய அமைப்புக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் என பெயரிடப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா காவிரி மேலாண்மை ஆணையம் என்று பெயர் வச்சுருக்காங்க. இது எங்கே அமையப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் அமையப்போதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். சஃப்ரூட் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி. இது எதுக்குன்னா கடலோர பகுதியில் காதி கயிறு தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா SFURTI. இது என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ். எதுக்குன்னா கடலோர பகுதியில் காதி கயிறு தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக. அடுத்து பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தவறில் பூங்காவில் 122வது மலர் கண்காட்சி May 18 தொடங்கியது. அதாவது பார்த்தீங்கன்னா உதகையில் 122 மலர் கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா May 18 நேற்று தொடங்கியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு புயல் உருவாயிருக்கு. அந்த புயல் பேர்னா பார்த்தீங்கன்னா சாகர். இது எங்கே உருவாகிது பார்த்தீங்கன்னா ஏடன் வளைகுடாவில் வந்து உருவாகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.